எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அத்தா மீனாட்சி டார்லாம் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படி நான் நம்புகிறேன். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள், மற்ற இங்கே இருக்கிற பெரியவங்க அத்தனை பேருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு சூரிய அண்ணன் அண்ணன், இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே ரொம்ப நல்லா இருப்பீங்கண்ணே. உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் எப்பயுமே நல்லா இருப்பாங்கண்ணே. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கீங்க. உங்கள் தம்பியும் கார்த்திபனும் ஹீரோவாக இருக்கார். எல்லா மற்றவங்க எல்லா பெருமாரியும் நல்ல இடத்துல இருக்கீங்க. நல்லா சம்பளம் கொடுக்குறாங்க உங்களுக்கு, உங்களை நல்லா வச்சுருக்காங்க ரசிகர்கள். ஆனால் அந்த வர்ற அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு பேசாமல் சாப்பிட்டுக்கிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு பெரிய செய்ய முடியாத விஷயங்களை, நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உதாரணமாக இன்றைக்கி அடுத்தடுத்து நம்ம டூடின்ற ஒரு கம்பெனியில் நிறையா படம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நிறையா பேர்த்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இது பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த கம்பெனியில் மற்ற எல்லாமே பார்த்துக்குறாங்க, மற்றவங்க நமக்குன்னு அப்படின்னு அவங்க வாடகை இருக்காங்க அப்படின்னு நினைக்கல. அது கிடையாது. என்ன தான் பணம் போட்டு பார்த்துக்கிறவங்க எத்தனை பேர் பார்த்துக்கிட்டாலும் கூட டெய்லி அந்த படம் என்ன போகுது, என்ன கணக்கு வழக்காது, அது ஆடிட் ஏதோ ஒன்று கண்டிப்பாக சூரியனாலும் கார்த்திக் பிறகு ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ எதுக்கு அது கூட வேண்டாம், நடிப்போடு இருந்துடலாமே அப்படின்னு நினைக்கலாம். அது இல்லை, அதையும் தாண்டி அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும் நினைக்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது இப்போ கல்வியாக இருக்கட்டும், மற்ற எல்லாத்துக்கும் வேலையாக எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நினைக்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னே நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். அது காரணம் உங்கள் கூட இருக்கவங்க அப்படி இருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். எப்படி இப்போ இந்த போஸ்ட்டை வந்து இந்த ஃப்ளெக்ஸை வந்து இப்படி இந்த ஃப்ளெக்ஸு நிற்கிது, இதுக்கு பின்னாடி எப்படி இந்த சவுக்கு இப்படி தாங்கி நிற்கிதோ அந்த மாதிரி தான் நான் ராஜசேகர் பங்காளியாக நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த டூடி கம்பெனியில் வந்து அவ்வளோ ஒரு பின்னாடி இருக்கிற சவுக்கு மாதிரி அப்படி தாங்கி நிற்கிறாங்க. ஆனால் வெளியில் தெரியாது அவ்வளவு உண்மை. ஒரு ஒன் மேன் அவர் அவ்வளோ பார்த்துக்கிறாரு. அவருக்கு கூட இருக்க எல்லாருமே, அது கார்த்தி பங்காளியாக இருக்கட்டும், விஜயனா இருக்கட்டும், டூடியில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே ரொம்ப உண்மையாக அந்த கம்பெனிக்கு விசுவாசமாக இருக்காங்க. அதனால தான் இத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுக்க முடியுதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே எப்போவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அப்பா ராஜகிரண் அப்பா அவர்களுக்கு வணக்கங்கப்பா, ரொம்ப சந்தோஷங்கப்பா. அந்த ஒழுக்கத்துக்கும் உண்மைக்கும் ஒரு உதாரணமாக நீங்கள் இருக்கீங்கப்பா, ரோல் மாடலாக நீங்கள் இருக்கீங்கப்பா. நீங்கள் இருந்த சினிமாவில், நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிற சினிமாவில் நாங்கள்லாம் வந்து நான்லாம் வந்து இப்படி இருக்கின்றது ரொம்ப பெருமையாக இருக்குங்கப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கப்பா. அதான் முத்தியா பிள்ளை பங்காளன் சொல்லுவாப்பில்ல, ஒருத்தன் வேட்டி ஏற்று கட்டினோம்னா எல்லோரும் கட்டிட முடியாதுங்கண்ணே. அதுக்கு ஒரு அழகு இருக்குண்ணே. தொடையை காட்டின எல்லாம் காட்டிட முடியுமா? தொடையை காட்டுறக்கு ஒரு அழகு வேணும்ண்ணே, ஒரு கெத்து வேணும்னு சொல்லுவாப்பில்ல. அப்படி இருக்கப்போ சொல்லுவாப்பில்ல, இந்த படத்தை பார்த்துக்கப்போ சொல்லுவாப்பில்ல, காற்று பிறகு ஏற்றியை கட்டி கட்டினாண்ட மனுஷன் அப்படி ஒரு அழகாக இருக்கான்ட்டு. அதே மாதிரி நீங்கள் இந்த அப்போ இன்னும் 20 வருஷம் கழிச்சு, இன்னும் 25 வருஷம் கழிச்சுனாலும் நீங்கள் வேட்டி வெட்டி கட்டினேன்டா, அது தனி அழகு தாங்கப்பா, அது தனி கெத்து தாங்கப்பா. அந்த இறைவன் வந்து எப்பயுமே அவங்க கூட இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. கார்த்தி பிரதர் எல்லாம் சொன்ன மாதிரி தான் பிரதர், முழு மூச்சாக நீங்கள் உழைக்கிறீங்க பிரதர். தேவையில்லாமல் எதையும் பேசுகிறது கிடையாது. முழுமையாக ஒரு படத்துக்குள்ளே அந்த கதைக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ எல்லாத்தையுமே கேட்டுறீங்க. கேட்டதுக்கப்புறம் அந்த படத்துக்குள்ளே ஒத்துக்கிறீங்க. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த படப்பிடிப்புக்கு வர்றீங்க. வந்ததுக்கப்புறம் நடிக்கிறீங்க. உங்கள் கூட சக நடிகர் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்க்குறோம். ஆனால் முழுமையாக எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பப்படணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த உழைப்பப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு ஃபைட்டுன்னா அந்த ஃபைட்டுக்கு என்ன மெனக்கடன், நாளைக்கு ஃபைட்டுன்னா அந்த முதல் நாள் அந்த ஃபைட்டுக்கு என்ன மெனக்கடன் அப்படின்ற வரைக்கும் நீங்கள் அதை யோசிக்கிறீங்க, பேசிக்கிறீங்கன்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ண நான் பார்த்துருக்கேன். எல்லா இது பண்ணு ஒரு டான்ஸ் இருந்தாலும் அதே தான், நீங்கள் அந்த மாஸ்டர்கிட்ட பேசிக்கிறீங்க என்ன பண்ணணும் அப்படின்றீங்க. எந்த மூமெண்ட்டு வரும், எந்த மூமெண்ட் வரைக்கும் நம்ம பண்ணணும், எந்த மூமெண்ட் நம்ம வேண்டாம் இல்லை பரவாயில்ல இது ரொம்ப ரிஸ்க்கான மூமெண்ட்டு, சூரியனை ஈஸியாக பண்ணிடுவாப்பில்ல நான் பண்ண முடியாது அப்படிலாம் நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப பெருமையாக இருக்கும். சார் பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டாப்பில் அப்படின்ட்டு. அது ஒரு படத்துக்குள்ளே அவ்வளோ மெனக்கட்டைங்க பிறகு அது அதுக்கு தான் பிறகு அந்த இறைவன் உங்களை இந்த இடத்த வச்சுருக்காரு. இந்த மேல் மேலும் நீங்கள் இப்படி உச்சத்தில் இருப்பீங்க நீங்கள். ஆமாம், அது அம்மா அக்கா தங்கச்சின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க என்னன்னு தெரியல, நம்ம நண்பர் கேட்டாங்க நான் அம்மாவார் எப்படி இப்படி அம்மாவாக நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு என்ன பண்ணு தெரியல எதுவுமே தெரியல அப்படின்னு நான் சொன்னீங்கன்னு சொன்னீங்க. அதுதாங்கம்மா நீங்கள் அம்மாவாக இருக்கீங்க, எதுவுமே தெரியாதனால தான் நீங்கள் அம்மாவாக இருக்கீங்க. அதனால உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்குது. எனக்கு தெரிஞ்சு என் பசங்க என்ன ஒரு 20 வயசுக்கு அப்புறமும் நீங்கள் அம்மாவே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்பவுமே இப்படியே இருக்கா, அதான் கலகு.
அதீதி. அதீதி வந்து உண்மையை, அதாவது சங்கர் சார் வந்து கண்டிப்பாக பிரம்மாண்ட இயக்குனர். அவர் நினச்சிருந்தாலும் நல்லா யோசித்து வெயிட் பண்ணி எந்த மாதிரி டேரக்டர்கிட்ட ஒரு மாதிரி ஸ்டைலில் அப்படி பயங்கரமாக ஒரு பல கோடி பின்னாடி பாட்டுக்கு பின்னாடி செலவு பண்ணி அப்படி இருக்கிற நம்ம மகளை இறக்கணும் கூட ஐடியா பண்ணியிருக்கலாம். ஆனால் இல்லை, அவர் தெளிவாக கரெக்டான ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி, கரெக்டான ஒரு ஹீரோவை சூஸ் பண்ணி, கரெக்டான ஒரு டேரக்டரை சூஸ் பண்ணி இங்கே இறக்கி விடுவோம் ஃபஸ்ட்டு. அந்த மக்கள், நம்ம மண் சார்ந்த மக்கள், தென் மாவட்ட மக்கள், நம்ம மண் சார்ந்தக்கு ஃபஸ்ட்டு எப்போ நம்ம பிள்ளைய நம்ம மண்ணுக்கு பிடிக்குதோ, நம்ம மக்களுக்கு பிடிக்குதோ, அதுக்கப்புறம் தான் எல்லாமே அது. அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், உண்மைக்கு இன்னைக்கு முத்தியா விட வேறு எதுவும் வேண்டாம். அப்படி ஒரு இயக்குநரில், முக்கியமானவங்களில், நம்ம மண் சார்ந்து படம் பண்ணக்கூடிய இயக்குநரில் முக்கியமான இடத்துல பங்காளி நீங்கள் இருக்கீங்க பங்காளி, அது ரொம்ப முக்கியம். எல்லாருமே சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் இப்படி வரலாமே, இந்த பக்கம் வரலாம், கோணமாக்கத்தை பக்கம் வந்தாங்க, ஏன் கேமரா தூக்கிட்டு வர மாட்டேன்றீங்கன்ட்டு. வர்றப்போ வாங்க, அது வரைக்கும் நீங்கள் அங்கிட்டே இருங்க, ஏன்டா அப்போ தான் உங்கள்கிட்ட கல்லாக்கெல்லாம் கட்ட முடியும். நீங்கள் வரைக்கும் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா பூனை ஸ்டைலான காமெடியான பார்த்து போயிடுவீங்க. மண் சார்ந்து உறவு சார்ந்து வேணும். எப்படி நீங்கள் மேடையில் அந்த அம்மாவும் அப்பாவும் ஏற்றுனீங்களோ அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏற்றி அவங்க எதுவுமே பேசலை, ரெண்டு வார்த்தை தான் மைக்கை கொடுத்தாங்க. என்னை பார்த்து ஆத்தா அப்படியே ஒரு கண் கலங்கிருச்சு, எனக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் என் குடும்பம் வந்திருந்தாங்க, நாம் அங்கே இருக்க 900 பேரில் பாதிப்பேர் என் குடும்பத்தையும், ஒரு 4 ரோல் நம்ம குடும்பத்தையும் உட்காந்துருச்சு. பூரா வெளியில் வந்தேன்னா, வீட்டுக்கு வந்தேன்னா எங்கள் அம்மா கேட்கும், என்னமோ மறுச்சிடும் அந்த பிள்ளை. அந்த அம்மா வந்து ஆள் செக்கச்சவேன்னு இருக்குடா, அப்படி இருக்குடா, என்னத்தையும் நல்லா கண்ணங்கரேன்னு இருக்குன்னு பார்த்தா அப்படி செக்கச்சவேன்னு இருக்குது. மனுஷன் பொம்பளை ஏறணுன்னு பொசுக்குண்டு அழுதுபட்டா அப்படின்னுச்சு. அதுதான் அதை ஒரு எல்லா எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு அந்த இடம். அப்படி அதனால தான் நீங்கள் அப்படி கதை பிடிக்கிறீங்க. அதனால உங்கள் கதையில் ஏன்டா ஒரு எதிரி ஒருத்தன் பேசுகிறான்டா, எதிரி நம்ம நம்ம வீட்டுக்கு எதிரி பேசுகிற மாதிரி இருக்குது, நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் பேசுகிற மாதிரி இருக்குது, நம்ம வீட்டு நண்பன் பேசுகிற மாதிரி இருக்குது, நம்ம மாமா பேசுகிற மாதிரி இருக்குது, நம்ம பெரியப்பா பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த மண் சார்ந்த ஆளுநர் நீங்கள் அங்கே அதை உணர்ந்து நீங்கள் அங்கே வளர்ந்துன்னு நீங்கள் அதை படித்ததுனால தான் உங்களால் தெளிவாக படம் பண்ண முடியுது. இல்லாட்டா ஒரு இயக்குனர் ஒரு சாயலில் ஒரு படம் பண்ணிட்டு அடுத்த படம் பண்ணுறப்போ முதல் படத்தோட வாய்ப்புலேயே சாயல் வருதே என்ன படம் அப்படின்னு யோசிப்பாங்க. இல்லை, முத்தியா வர எல்லா படத்தும் எல்லாரும் கையிலேயே கட்டினாலும், எல்லா ஹீரோவை ஏற்றி கட்டினாலும், ஏன் காமெடி முத கூட ஏற்றி விட்டுருவாப்புல, ஏற்றி கட்டினாலும் ஒரே மாதிரியாக இருக்குது, ஒரே மாதிரியாக இருக்குது, எல்லா படம் ஓடுதா இல்லையா? அப்போ அதுக்குள்ளே வெவ்வேறு கதை இருக்குல்ல. கிராமத்துக்குள்ளே மனுஷன் வந்து ஒரு கதை தான் இருக்கா, ஒரு கோபம் தான் இருக்கா, ஒரு பாசம் தான் இருக்கா, பாசத்தில் பல வகை இருக்குல்ல, கோபத்துக்கு பல இருத்தம் இருக்குல்ல. இப்படி உறவுகள் என்ன ஏக இன்னும் 100 படம் கூட பண்ணலாம், இன்னும் 500 படம் பண்ணலாம் மண் சார்ந்த படங்கள். அதனால் உங்கள் மையக்கம் உங்களுக்கு எது தெளிவாக நீங்கள் அடிக்கிறீங்களோ சிக்ஸு, நீங்கள் அதவே அதிலே கிளியராங்க பிரதர், அதே மாதிரி கரெக்டு. அதீதி வந்து என்னென்னா, ஒரு வண்டி அங்கிட்டு போங்கிட்டு வந்துச்சு. அதனால் அதீதி சொன்னால் ஒரு 40 படம் 50 படம் நடித்த ஒரு பொண்ணுக்கு என்ன, அது உண்மை தானுங்க பிரதர். ஒரு ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றான், எனக்குலாம் கொஞ்சம் இந்த சக்கச்சவன் ரொம்ப அழகான பொண்ணை ஒரு சின்ன தயக்கம், தாழ்வு மனப்பான போய் கையை கொடுக்கலாமா வேண்டாமா, பெடுக்குன்னு திரும்பி திரும்பி பார்த்துருவாள்களா, ஒரு சின்ன பதட்டம் வந்துக்கிட்டே இருக்கும், எப்படி ஒரு 4 நாள் 5 நாள் ஆகட்டும், அப்புறம் நம்மளே சப்போர்ட் ஹாய் ஐ எம் சூரி பிகாஸ் காமெடி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சாயிதான் நினப்பினு. ஏன்னா பூரா பாம்பேக்கார பிள்ளைங்க தான் வருங்க, நம்ம போய் அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் 5 கீரை டக்குன்னு போய் பேசிடுவாங்க, நம்ம அப்படியே தயங்கி 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 நிற்குங்க. அப்போ டக்குன்னு அந்த காமெடியன்ஸில் திரும்பி பார்க்குறப்ப ஒரு காமெடி என்ன தொடர்ற மாதிரி இருக்குங்க, அதுக்கு அப்படியே பார்க்குங்க, தொடலாமா வேணாமான்ட்டு நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படி வந்தவங்கள இல்லை, நீங்கள் பக்கத்தில் தொட்டுக்கோங்க, ஹீரோ இருக்காது அங்கே தொடுங்க பரவாயில்ல அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் நாள் பண்ணுற சாங்கரியம் முத நாள் அதிதி, ஹலோ சூரியன், சூரிய சார் எப்படி இருக்கீங்க, கை கொடுங்க, சூப்பர், உங்கள் படங்களாக பார்ப்பேன், என்னங்க நான் பயந்து போயிட்டேன், என்னடா இது அப்படின்னு, சங்கர் சார் பொண்ணுதானது அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரியாச்சு. கொஞ்சம் கூட ஒரு அது எப்போ இங்கிலீஷ் தெரிய சொன்னேன், கை பவரா என்ன பவர் எதை சொன்னீங்களே, கை பவர் அது அப்பா ஹைப்பர் பர் 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 அதே அந்த ஹைப்பர் பொண்ணுதான் அது. அது அது வந்து தூளுக்கு கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லை, ஒரு ஒரு இதுக்கு யார் வந்தாலும் ஹாப்பியாக ஜாலியாக நல்லா பேசிட்டுக்குது, ரொம்ப சீரியஸான ஒரு சீன் போயிட்டுருக்கோம், அப்படி ஒரு எமோஷனான சீன் போகும். ஓடியாந்து கிட்ட வந்துல்ல, சூரி சார் சாட்டர்டேக்கு அப்புறம் ஏன் சண்டே வருது, அப்படியே பிரதரை பார்ப்பேன், ஹீரோவை பார்ப்பேன். அவரில் 5 கேள்வி நான் நிறையா சொல்லிட்டேன், முடியலை, நீங்கள் எத்தையா சொல்லி விடுங்க. இரு அதீதி, இல்லை சாட்டர்டேக்கு அப்புறம் ஏன் சண்டே வருது தெரியல, ஏன்டா மண்டே அடுத்த நாள் வரும், அதனால சண்டே வந்துருச்சுண்டு. கடவுளே கர்த்தரே காமராசரே என்னையா அது கொடுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நேரம் போவேன். பிரதர் என்ன பிரதர் புரியல, அந்த ஹீரோனிலாம் அந்த பிரதர் என்ன பிரதர் குழந்தை தனமாக இருக்குது, வந்து 2 கேள்வி அடிச்சு போயிருது, 2000 பஞ்சு போட்டு போயிருச்சு காலையில், என்ன பண்ணு தெரியாமல் இருக்கேன், காசு கொடுத்து சாப்பிட்றான்னு என்னான்னு
தெரியலையே பிரியாணி அப்படின்னு ஓடிப்போச்சு. ஐயோ கடவுளே அப்படின்னு. அப்புறம் நான் பார்த்தேன் எப்பவுமே அப்படித்தான் இருக்கு, எப்பவுமே அப்படித்தான் இருக்கு. ஒரே ஒரு சீன் ஒன்று, ஒரு வாட்டர் கேனலை வந்து ஹீரோ நான் வந்து அந்த வில்லன் வீட்டில் பிராசராஜ் சார் வீட்டில் போய்ட்டு சண்டை போடணும். அப்போ அது வந்து சைக்கிளை நிப்பாட்டிட்டு வந்து ஒரு வாட்டருக்கு நிறுத்தி என் மேலே எரியணும், ரெடியா ஆக்ஷன் அப்படின்னு விட்டு. சார் டேரக்டர் கேட்குறது இப்படி போடலாமா சார், முத்தியப்ப சொல்லமில்ல கொஞ்சம் அறுவாள் எடுத்து அப்படியே சபினா கூட அண்ணே வச்சு எடுங்கன்னு வாப்பில்ல பங்காளி என்ன புரியல, வச்சு எடுங்கண்டா என்ன வச்சு என்ன கட்டையில வச்சு எடுக்கிறாங்க, நீங்கள் வடக்க வச்சு எடுங்கன்றீங்க இல்லைண்ணே அந்த இது பரணம்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக அப்படின்ட்டுவேன். இல்லை அந்த கை இப்படி பாஸ் ஓ இங்கே வாங்க டேரக்டர் வெட்டி காட்டுங்க பாஸ்ட் என்ன இல்லைண்ணே அது மாதிரி அதிர்ட்டு சொன்னாப்புல இந்த கேனை தூக்கி டம்முன்னு அது பேசம் அது சும்மாவே அந்த 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 ஹைப்பரில் உள்ள பொண்ணு சரி விடுமா அது போட்டுச்சு டம்முன்னு போட்டுச்சு. நான் லேசா ஓகே கட்டு சரியாக விழுகிற அப்படின்ட்டு அப்படியே பார்த்து இப்படி என் ஹஸ்டண்டை பார்த்தேன், என் ஹஸ்டன் சொன்னாங்க போஸ்டா பாஸ்டா வருதுன்றாங்க வெயிட் பண்ணுற பாப்பா திருப்பி ரெடி கேமரா ஓல் ஆக்சிடென்ட் டம்முன்னு அடிச்சு பொங்காளி அண்டு உங்கள் அதிதிட்ட சொல்லுங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அறியுதுங்க பொங்காளி முடியலை பொங்காளிண்டு அண்ணே அது ஒன்று என்ன வாட்டருக்கு என்ன வாட்டருக்கு அது வலிக்குதுன்னு சொல்கிறேன் அப்போ வாட்டருக்கு என்ன என்ன எந்த கண்ணா வலிக்குதுன்றேன் அண்ணே இல்லைண்ணே அது இது அதுக்குள்ளே பார்த்தா போட்டாக்குண்ணே கியூரோ வந்தார் இல்லை இல்லை எடுத்து இங்கே பாருங்க இங்கே பாருங்க அதே அதே இப்படி போடுங்க டம் வலிச்சிச்சு இப்படி போடுங்க அவர் ரெண்டு ஏரி இருந்துட்டு போயிட்டார் மொத்தம் நாலாயிருச்சு. திருப்பி நம்ம செல்வ பாண்டியிலன்னா கோட்டையத்து செல்வ பாண்டி பொங்காளி வந்தார் விலைக்கு விலைக்கு நாகரீரம் கொடுங்க அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அதே அதே என்னையே பாருங்களேன் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் ஒன்று கேமரா பின்னாடி எடுக்கங்க இங்கேருந்து அப்படி போடுங்க அப்படி போடுங்க அண்ணா எனக்கு சென்டரில் வாங்கினேன் சென்டரில் வாங்கினேன் சென்டர் ஆமாம் போய் அளந்து அப்படியே வாங்கினேன் இப்படி மண்டையில் கொண்டு சும்மா சென்டர் பண்ணி டம்முண்டு இருந்தா மதியம் மொத்தம் அஞ்சடி திருப்பி பார்த்து சரியாக வரலேன்ட்டு பிராசராசர் என்ன சொன்னார் அது வாக்கணாங்க வாக்கணாங்க வச்சலாம் வாச்சலாம் வச்சலாம் வாச்சலாம் வாச்சலாம் இங்கே போய் அதே ஒன்று அவ்வளோதுங்க லாங் எல்லாம் போங்க எல்லாம் போங்க நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கேன் கேமரா இவங்க எல்லாமே கேமராக்கு ஒன்றடி பின்னாடினு போயிருந்தாங்க அவர் ஒரு ஆறு அடி பின்னாடி போயிட்டார். நான் அப்படியே முத்தியாவை பார்த்தேன் ஒன்றடிக்கு பின்னாடி தெரியுறவங்களே இந்த வழி வலிக்கு இந்த மனுஷன் ஏன்னா ஆறு அடிக்கு பின்னாடி பண்ணு உண்மைப்பா நம்மளை கொல்ல பார்த்தாங்க அன்னைக்கு அன்னைக்கு கொண்டிருப்பாங்க அன்னைக்கே என்ன பண்ண ஒரு நாலு அஞ்சு அடி பின்னாடி தள்ளி எரிஞ்சா மனுஷன் பாருங்க ஈஸி நேக்குது அங்கே பாரு புஷ் அது புஷ் பண்ணால் போதும் அவ்வளோதான் அது நேக்காண்டு அந்த கேனோட கீழே இருக்கு பார்த்தீங்களா மாஸ்டர் அது வந்து டம்முன்னு அடிச்சிச்சு அடித்தோடனே கீழே விழுகணும் கீழே வந்து நான் எந்திரிக்கல எந்திரிச்சவங்க எறிகிறாங்க எந்திரிச்சோம்னா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் நானாக பண்ணிட்டு லாஸ்ட் தெரியல வலிக்குதுன்ட்டு இல்லை வலிக்குதுங்க வலிக்குது செத்து போயிடுவேன் இது அப்படியே போயிட்டு அப்புறம் சார் என்ன என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் பின்னாடி முத்தாடி சொல்லிட்டு பங்காளி வேணாம் பங்காளி கோச்சு காமிக்கிது ஏதாவது மாற்றிக்கிட்டு கட் பண்ணி எடுங்கண்டு கடைசியில் அதே இதாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கடைசி பார்த்தீங்களா ஆமாம் மொத்தம் ஏழு எட்டு எரி ஆனால் கொஞ்சம் கூட இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே நம்ம கொஞ்சம் அந்த ஐப்பரை குறைப்போம் அப்படிலாம் கிடையாது அதே ஐப்பரிலே இருந்த என்னால் பண்ண முடியும் ஒரு மனுஷன் அப்படி ஒரு இயல்பாக நடிக்கிற பொண்ணு கரெக்டாக அதே மாதிரி பண்ணுங்கள். ஆனால் ஒரு சின்ன ஒரு சாங் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு லைனோட அவ்வளோ ரியாக்ஷன் அவ்வளோ ரியாக்ஷன் அப்படி ஒரு அற்புதமான ஒரு டான்ஸு மாஸ்டர் சொன்ன மாதிரி முதல் ஹீரோயினே இப்படி ஒரு டான்ஸர் சாதாரண விஷயம்லப்பா அந்தளவுக்கு ஆடுறீங்க சூப்பர். சிலருந்து சும்மா இருக்கப்போ நீங்கள் காமெடி ஆக்டர் சூரியோட படங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த டான்ஸர்ஸ் அந்த அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்மளப்போ நம்ம டான்ஸர்ஸ் சோபி மாஸ்டரில் இருக்காங்க சாண்டி மாஸ்டருக்குலாம் தெரியும் சில நேரத்தில் அவங்களே எனக்கு கேட்பாங்க நாங்கள் போடுற மூமெண்ட் போட்டோமா நீங்கள் போகிற மூமெண்ட்டை நாங்கள் போடட்டுமான்னு கேட்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாக்கியண்ணே சிறப்புண்ணே பட் எங்கள் வினோதினி தங்கச்சி எவ்வளோ பேர் காஸ்டியூம் கொடுக்குறீங்க அந்த மாதிரி காஸ்டியூம் கொடுக்க முடியுமா எங்கள் அண்ணன் வர காஸ்டியூம் பார்க்க முடியுமா சாதாரண விஷயம் அந்த காஸ்டியூம் எங்கள் மும்பை அண்ணே மும்பையை கத்தாரானே எங்கேயோ போய் எடுத்துகிட்டு வராங்க அந்த காஸ்டியூம் சாதாரண காஸ்டியூம் கிடையாது அஞ்சு கையிலே வாங்கி ஆளுக்கு ரொம்ப கிழிச்சு ரெண்டு ரெண்டு மூட்டு மூட்டு கொண்டு வந்து தச்சு போட்டு வந்துட்டார் எங்கள் அண்ணன் என்ன நேண்டிட்டு என்ன என்ன நேண்டா இதுதான் மாடலு அண்ணா இல்லைண்ணே நீங்கள் கையிலேயே கால் இப்படி வச்சு உட்காந்துருந்தாரா கையிலேயே கிட்ட வந்திருக்கா நினச்சேன் காலை ஆட்டிக்கிட்டு இப்படி ஓப்பன் பண்ணாரு அப்புறம் என்னென்ன பேண்ட்டு மாதிரி போட்டிருக்கீங்கண்டு இல்லை தம்பி இதுதான் தம்பி பேசுனேன் அண்ணே புரியும் பேச இதுதான் தம்பி பேசுனேன் ஏன் ரொம்ப வருஷமாக நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் அண்ணே வேறு லெவல்ண்ணே சூப்பராக இருக்குண்ணே செம்மையாக இருக்குன்னு உண்மைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணே சூப்பராக இருக்குது
தேங்க்ஸ்ண்ணே. கட்டி பத்தாரு பாப்பா, பாண்டியம்மா பாப்பா, அதெல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா. நீ மேலேறியா விட்டுருக்கலாம் நீ அப்படியே. அதையே மாமா அஞ்சாவது மொட்டையை போட்டார், ஆறாவது மொட்டை ஏன் மடியெல்லாம் போட்டார், மொட்டை எங்கேயாவது போட்டேன்னு சொல்லிட்டு போகிட்டுறான். ஏன் ஏன் நான் தான் கிடச்சனாது வந்தோன்னு சொல்லிட்டா. நான் அது கொஞ்சம் நேக்காக பாதுகாத்துக்கிட்டே வச்சுருந்தேன், அதை எங்கே போனால் சொல்ல மாட்டா சொல்ல மாட்டா. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தோன்னு சொல்லிட்டா மாமான்னு கட்டி பிடிச்சா. ஃபஸ்ட்டு பாண்டியம்மான்னு கமிட் ஆன உடனேயே பங்காளி யுக்தியாக சொன்னோடனே நான் சொன்னேன், பங்காளி ஒன்றும் இல்லை பங்காளி, பாண்டியம்மா கன்ஃபார்மான்னு. அவன் கன்ஃபார்மு இல்லை பங்காளி, கட்டிப்பில் தங்கப்பில் என் மடியில் உட்கார வச்சு மட்டை எடுத்திருக்கேன் நான், சின்ன குழந்தை எனக்கு எப்படி லவ்வர் அவன் நான் ஏதாவது ஒன்று திருச்சி ஏதாவது காமெடி டைலாக் போடுவான், அவள் டிஸ்டர்ப் இருக்கா, அவள் மகம் மாதிரி இருக்கா, யோசிச்சுக்கிட்டே இருந்து அப்புறம் யோசிச்சு யோசிச்சு அப்படின்னு ஒரு தர்மசங்கட்ட போகிறாரு அண்ணே அப்படின்ட்டு வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நன்னூறு நான் கேட்குறப்ப அந்த பாண்டியம்மா இல்லைன்றாங்க. ஏன்டி இல்லைன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, ஏதோ கொஞ்சம் தர்மசங்கட்ட அஜ்ஜோ எப்போ சண்டா இல்லைங்களா, அதுக்கு ஒரு வாய்ப்பு போச்சு, வேண்டாம் வேண்டாம் பாப்பாவே கமிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பாப்பா வந்தாங்க, கொஞ்சம் ஃபஸ்ட்டு கூச்சமாக இருந்துச்சு, அதுக்கு மட்டும் உட்கார வச்சுட்டாவ அங்கே மதுரை ஆடியான்ஸில் சொன்ன மாதிரி மாஸ்டர் தான் பேசிட்டு இருக்கப்பவே சூரியத்துக்கு போய் உட்கார வச்சா நல்லா இருக்கு அப்படின்றப்ப நான் மாஸ்டருக்கு பின்னாடி போயிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு அவாடத்துக்கு உட்கார வச்சு அடுப்பில் நீங்கள் உட்கார வச்சு சொல்லுங்க மாஸ்டர் போதுமா அப்படின்டா. சூப்பராக இருந்துச்சு, பேர் அற்புதமான பிரதாச்சலாம். இந்த மாதிரி பேர்லாம் நமக்கு டேரக்டருக்கு எந்த டேரக்டர் வைக்க முடியாது, குழவிக்கல் குத்துக்கல் அப்படி ஒரு பேர். உண்மைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, உண்மைக்கு இந்த படம் எனக்கு கண்டிப்பாக ஒரு பேர் எடுக்கும். எல்லாத்தையும் விட ஹீரோ சார் ஒன்று பண்ணார் பிரதர், ரெகுலராக நம்ம கடைக்குட்டி சிங்கத்தில் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபஸ்ட்டு நான் மகானில் பண்ணி அப்போ கடைக்குட்டி சிங்கம். இப்போ ஒரு மூணாவது படம் பண்ணுறப்ப ஒரே மாதிரி இருக்க வேண்டாம், கொஞ்சம் அதில் ஏதாவது சின்ன சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்றக்காக என்னை ஒரு கால் தாங்குற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாரு. நான் கூட பயந்து படம் புள்ள அப்படி நடக்க முடியுமான்னு கேட்டு, இல்லை முடியும் சும்மா முடிஞ்சதுக்கு பண்ணுங்கள் ஃபஸ்ட் நாள் பண்ணுங்கள் முடியாது மாற்றிக்கலான்னு சொன்னார். படம் புள்ளால் இந்த படத்தில் கால் தாங்கி தாங்கி நடிச்சிருக்கேன், உண்மைக்கு அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேறு கொஞ்சம் மாறி இருக்கும். ஆமாம் ரொம்ப நிறையா மாற்றமெல்லாம் இருக்காது, நான் அப்போலாம் பயங்கரமாக சேஞ்ச் மிரட்டி இருக்கலாம்னு சொல்ல வரல. ரைட்டு ஓகே, அவள் தான் இப்படி நடக்கிற கொஞ்சம் இப்படி நடந்திருக்கேன், கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும் அவ்வளோதான். ஓகே ரொம்ப சந்தோஷம் சிங்கம்புள்ளியானே, உங்கள் வழக்கம் போல அவங்க கூட நடத்த ரொம்ப மகிழ்ச்சினேன். என் பங்காளி ரொம்ப ரொம்ப நன்றிங்க பங்காளி, நீங்கள் சொன்னீங்க எனக்காக வந்து இங்கே ஒரு விஷயம் கேட்டீங்க தப்பான் சேங்க, அதை நான் சொல்லிடுறேன். உண்மைக்கு மதுரை ஆடியோ லான்ச்சரோ நான் வந்து ஒரு யதார்த்தமான விஷயமாக தான் நான் பேசினேன், உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. நான் எப்போவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷனும் பேசினாலும் ஆத்தா மதுரை மீனாட்சியை தொட்டு தான் நான் ஆரம்பிப்பேன், நான் அப்படி தான் இருந்தேன். அன்னைக்கு ஒரு விஷயம் யதார்த்தமாக சொல்லியிருந்தேன், ஒரு 1000 அன்னச்சத்திரம் கட்டுறதை விட என்ன சொல்லியிருந்தேன், அதாவது 1000 அன்னச்சத்திரம் கட்டுறதை விட 1000 கோவில் கட்டுறதை விட ஏழைக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுக்கறது இன்னும் சிறப்பான விஷயம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் யார் மனசும் புண்படுத்துக்காக சொல்லலை, கோவிலுக்கு எதிரானவே நான் கிடையாது, நான் சாமி கும்பிட்றவன் தான், நான் மீனாட்சி அம்மனோட தீவிர பக்தன், என்னோடய வீட்டில் மதுரையில் இருக்க என்னோடய ஹோட்டல்ஸ் எல்லாமே அம்மன் தான் வச்சுருக்கேன் நான், எல்லா ஹோட்டலும் அம்மன் தான் வச்சுருக்கேன் நான். எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் நான் வந்து ஆத்தா மீனாட்சியை பேரை சொல்லி தான் நான் ஆரம்பிப்பேன், அன்னைக்கு கூட ஆத்தா பேரை சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். இப்படிக்கு ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு தான் சொன்னேன், அதை சில பேர் அவங்களுக்கு தப்பாக அது புரியப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க கண்டிப்பாக. நான் இப்போ சொல்கிறேன் ரொம்ப தாலிமோடு கேட்டுக்கிறேன், யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், நான் எந்த கோவிலுக்கு எதிரானவனே கிடையவே கிடையாது, நானும் சாமி கும்பிட்றமா இருந்தேன். காரணம் நான் படிக்காதவன், எனக்கு படிப்பு கம்மி, நான் படிக்கலைன்றனால நிறைய இடத்த நான் அது மனசு உடஞ்சி இருந்திருக்கேன், அதனால் அடுத்தடுத்த எல்லாத்துக்கும் படிக்கணும் நல்லா. அன்னைக்கு அவ்வளோ ரசிகர்கள் வந்திருந்தாங்க, அத்தனை பேர் ரசிகர்கள் முன்னாடி இதை சொல்லாமல் வேறு எங்கே போய் நம்ம சொல்ல போகிறோம், அதனால் அந்த படிப்பை வந்து நான் அதுக்காக நான் அப்படி சொன்னதே, இது நான் சொல்லலை மகாகவி பாரதியாரை சொன்னது தான், அவர் சொன்னதே அந்த கல்விக்கு கல்வியோட முக்கியத்துவத்தை உணர்த்திட்டு அவர் சொன்னார், அதை உணர்ந்து தான் நானும் சொன்னேன். மற்றபடி நான் வேறு எந்த தவறான உள்நோக்கத்தை எதுவுமே சொல்லலை, நான் எப்பவுமே ஆத்தா மீனாட்சி தீவிர பக்தி, இப்பவும் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் கல்வி வேணும், எல்லாத்துக்கும் கல்வி வேணும், ஆத்தா மதுரை மீனாட்சி அத்தனை பேர்த்துக்கும் கல்வியை கொடுப்பா, அவள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.